हलो वीवर्स वेलकम टू मिलगाई किचन इनकी नम्म समय इटली पोड़ी इटली पोड़ी दोसे की एल्लातुकुम वेच्ची सापड़ला चटनी एदु सेयामा इदे नम्म टक्कन वीटल स्टॉप पन्नी वेच्ची रुन्दोना टक्कन इदे वेच्ची नम्म एन्ने कोड़ची अलगा सापड़ला रुम्ब ईजिया रुकों स्टोरेज पन्रतुकों ईजी एंगिया ट्रावलिंग केड़तुन पोड़तुकों रुम्ब ईजिया रुकों इदे रुम्ब नल्ला सत्तुल्ला ओर पोड़िया इदुक्कु तेवयान पोरुट्कल इंद टम्ब्लर्ल दा ना वंदु अलर्मर उलतर कल पर्पर अर टम्लर एल एर टम्लर धनिया मिग नम कारी नरेकल कमिया वेणुनाल कारम वाणा अब कमिया वेणालूकल பூண்டு வந்து கடைசியா எல்லாத்தையும் திருப்பிட்டு மிக்ஸில திருப்பிட்டு அதுக்கு அப்புறம் தான் பூண்டு போடணும் அத நான் எப்ப போடணும்னு உங்களுக்கு சொல்றேன் கடாயில காஞ்ச மிளகாயை போட்டுட்டு நல்லா ஸ்லோல வெச்சி நல்லா வறுபடணும் காஞ்ச மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இது எடுத்து தனியா எடுத்து வெச்சிருக்கேன் இப்போ உளுத்தம் பருப்பு போட்டு இத நல்லா கொஞ்சம் செவக்கற வரைக்கும் நல்லா இத வறுபடணும் ஸ்லோல வெச்சி தான் வறுக்கணும் எல்லாத்தையும் ஹை ஃபிளேம்ல வெச்சி வறுக்க கூடாது एन विडाम स्लोलिए वीकर मारे वरुकनों कई विडाम तुटेदा ना अलग ना सेवंवर इंपें वैटा उल्प कलर चेजा स्लोव वरिके बोदे अदिश कलर मार्दिश कलर सो वासम ना वो स्लोव वा ना वरुपड़ो इतने तनिया और प्लेट ना कुटिक्रेम கல்லப்பருப்பு அடுத்து நெக்ஸ்ட் வறுத்துக்கலாம் இப்போ இதுவும் பாருங்க நல்ல கலர் சேஞ்ச் ஆயிட்டு வருது இப்போ இந்த டைம்ல நம்ம வந்து இத எடுத்து 100 பேட்ல இத வந்து ஷூட் பண்ணிக்கணும் இப்போ தனியா போட்டு அதையும் நல்லா வறுபடணும் ரொம்ப வறுபட வேணாம் லைட்டா வாசனை வர வரைக்கும் வறுபட்டா போதும் எல்லாமே ஸ்லோல வெச்சி தாங்க வறுக்கணும் ஸ்பீட்ல மட்டும் வெச்சிராது இந்த எள்ளு போட்டாச்சு எல்லையும் இதே மாதிரி தான் ஆனா எள்ளு வந்து வாசன எல்லாம் வராதுங்க டப்பு டப்புன்னு வெடிக்கும் சோ அந்த டைம்ல வந்து நம்ம வந்து எடுத்து வெச்சிரலாம் இந்த எள்ளுக்கு வந்து நம்ம கழுவி காய வச்சி நான் எடுத்து வெச்சிருக்கேன் நீங்க கழுவி காய வச்சி செய்யுங்க இல்லனா இதல கல்லு இருக்கும் அப்படியே செய்யாதீங்க இல்லனா கடையில கொஞ்சம் நல்லதா வாங்குனீங்கனா அதே அப்படியே கூட போட்டுக்கலாம் இத பாருங்க இப்போ எள்ளு பொரிஞ்சி வந்துருச்சு நல்ல படபடன்னு வந்திருது இப்போ இந்த டைம்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் வறுத்து வெச்சதெல்லாம் தனியா இருக்குங்க இப்போ இந்த காஞ்ச மிளகாயை ப்ளஸ் உப்பு இத ரெண்டத்தியும் போட்டுக்கணும் மிக்ஸில ஃபர்ஸ்ட் இத ரெண்டத்தியும் நல்லா திருப்பி வறுத்து வச்சிருக்கேன் கல்லப்பருப்பு உளுத்தம் பருப்பு எள்ளு தனியா எல்லாத்தையும் வந்து இப்போ மிக்ஸில போட்டு அரைக்க போறோம் பொடி அரைப்பட்டேன்னா பூண்டியும் போட்டு ஒரு திருப்பு திருப்பிட வேண்டியதுதான் சுவையான இட்லி பொடி இப்போ ரெடி ஆயிருச்சு பாருங்க இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நீங்க வீட்ல செய்து பாருங்க இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க थैंक यू